Ashwin, career guidance expert. TNEA 2024 counseling ஆரம்பிக்கக்கூடிய இந்த சூழலில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது அப்படிங்கிற இனிஷியல் இன்டேக்கோடைய அந்த டேட்டா நம்மளுடைய TNEA 2024 வெப்சைட்டில் பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. இதை எடுத்து வச்சு லாஸ்ட் இயர் எப்படி இருந்தது, இந்த வருஷம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டேட்டாவை நம்ம இன்டெப்த்தாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறப்போ ரெண்டு விதமான டேட்டா நம்மளால் எடுக்க முடிஞ்சுது. ஒன்று, டிபார்ட்மெண்ட் வைஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்குது, எவ்வளோ குறைஞ்சிருக்குதுங்கிற டேட்டா. இன்னொன்று, ஒவ்வொரு கல்லூரியில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, எவ்வளோ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை எடுக்க முடிஞ்சுது. இதில் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வருஷம் சுமார் 22,000 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஜென்ரல் அகடமிக் கவுன்சிலிங்கில் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த ஒரு சூழலில் 76% சுமார் 17,000 சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ட்ரி கோர்சஸில் மட்டுமே கல்லூரிகள் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் சில டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து மைனஸ் ஆகிருக்கு, அதாவது வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் குறைஞ்சிருக்கு. அதில் வந்து மெயின் டிபார்ட்மெண்ட்ஸாக மெக்கானிக்கலும் சிவில் டிபார்ட்மெண்ட்டோடைய இன்டேக்கும் குறைஞ்சிருக்கிறதாலும் நம்ம பார்த்தோம். இப்போது இந்த இன்டெப்த் அனாலிசிஸ் நம்ம இப்போ பார்க்கலாம். ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். கல்லூரிகள் வந்து ஒவ்வொரு பிரான்ச்சஸ்க்கான இன்டேக் எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸில் 2022 வெறும் 8,362 சீட் இருந்த நிலையில் 2023 11,000 சீட்ஸ் அவைலபிள் இருக்குது. 2024 17,313 சீட்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 5,320 சீட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. 2022 198 கல்லூரிகள் இருந்த AIDS 2023 281 வந்து 2024 321 கல்லூரிகளில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டேட்டா சயின்ஸ் இருக்குது. டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 40 கல்லூரிகள் இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா இந்த டிபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா 2024க்கும் 2023க்கும் கம்பேர் பண்ணுறப்போ 4,700 சீட் வந்து இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கல்லூரிகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கல்லூரி மட்டும்தான் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா இந்த டிபார்ட்மெண்ட்டை புதுசாக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்க்குறப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சென்ற வருடத்துக்கு இந்த வருடத்தை கம்பேர் பண்ணுறப்போ 2,850 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 26 கல்லூரிகளில் புதிதாக இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிங்கிற அந்த டிபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கிறாங்க கல்லூரிகள். அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட் AIML பொறுத்த வரைக்கும் 2022 வெறும் 725 இருந்தது. 2023 2,000 மாறி 2024 4,167 மாறி 2,120 சீட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 22 கல்லூரிகளில் 2022 இருந்தது இப்போ 111 கல்லூரிகள் சுமார் 49 கல்லூரிகளில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பிராக்கெட் AIML அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட் அதிகமாக வாங்கியிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த இடத்துல மாணவர்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் சைபர் செக்யூரிட்டி, இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்டு. சென்ற வருடம் 2,500 சீட் இருந்த நிலைமையில் இந்த வருஷம் 4,444 சீட்ஸ் இருக்குது. டோட்டலாக சுமார் 2,000 சீட் இன்க்ரீஸ் ஆகி போன வருடம் 82 கல்லூரிகள் இருந்தது. இந்த வருஷம் 125 கல்லூரிகளில் இந்த வருஷம் சைபர் செக்யூரிட்டி கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ 43 கல்லூரிகள் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு சைபர் செக்யூரிட்டிக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் போன வருஷம் 21,554 சீட் இருந்த நிலையில் இந்த வருஷம் 22,715 சீட்ஸ் வந்திருக்கு. 1,161 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கல்லூரிகள் பார்த்தா 2 கல்லூரிகள் இது எக்ஸ்ட்ராவாக இந்த வருஷம் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் VLSI இந்த வருஷம் இந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து அண்ணா யூனிவர்சிட்டி CEG கேம்பஸ் வாங்குறதுனால இது வந்து இந்த வருஷம் ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட்டாக மாணவர்கள் மத்தியில் அதிகமாக மூவ் ஆகக்கூடிய டிபார்ட்மெண்ட்டாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ 2022 ஒரு சீட்டு கூட இல்லாத நிலைமையில் 2023 162 சீட் தான் இருந்தது. ஆனால் 2024 806 சீட் வந்து 644 சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. கல்லூரிகள் வந்து போன வருஷம் வெறும் 4 கல்லூரிகளில் இருந்த VLSI இந்த வருஷம் 20 கல்லூரிகளில் வந்திருக்கு. 16 கல்லூரிகள் இந்த வருஷம் எக்ஸ்ட்ராவாக VLSIயை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் 4,147 சீட் இந்த வருஷம் வந்திருக்கு. டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு இந்த வருஷத்துக்கு 570. கல்லூரிகள் வந்து இந்த வருஷம் 8 கல்லூரிகள் அதிகமாக இந்த டிபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் சென்ற வருடத்து வரை இந்த வருஷம் 310 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் 2 கல்லூரிகள் இந்த டிபார்ட்மெண்ட்டை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் பிடெக் பயோடெக்னாலஜிங்கிற டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 242 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த வருஷம் 6 கல்லூரிகள் இந்த டிபார்ட்மெண்ட்டை அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் 226 சீட்ஸ் அதிகமாக இருக்குது. அதே போல் கல்லூரிகள் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் 5 கல்லூரிகள் இந்த டிபார்ட்மெண்ட்டை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் 201 சீட் இந்த வருஷம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 2 காலேஜ் இந்த வருஷம் அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இந்த வருஷம் எம்சி அப்படின்னு சொல்லி வெறுமனே மெக்கட்ரானிக்ஸ் அப்படின்னு இருந்ததை க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லாருமே மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற டிபார்ட்மெண்ட்டை தான் போடணுங்கிறதுனால எம்சின்னு இருந்த மெக்கட்ரானிக்ஸ் இந்த வருஷம் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 107 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கல்லூரிகள் பொறுத்த வரைக்கும் 2 காலேஜ் இந்த வருஷம் இது அதிகமாக வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி 104 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 3 கல்லூரிகள் இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா இந்த டிபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 102 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 3 கல்லூரிகள் இந்த டிபார்ட்மெண்ட்டை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து மெடிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 94 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எந்த கல்லூரியும் இந்த வருஷம் புதுசாக வாங்கலை ஆக்சுவலாக. அடுத்து கெமிக்கல் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 90 சீட் அதிகமாக இருக்குது. ஒரே ஒரு கல்லூரி மட்டும் இந்த வருஷம் எக்ஸ்ட்ரா அந்த டிபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் 71 சீட்டு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 3 கல்லூரிகள் இந்த டிபார்ட்மெண்ட்டை எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 70 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 2 கல்லூரிகள் வந்து எக்ஸ்ட்ரா அந்த டிபார்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கிறாங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் டேட்டா சயின்ஸுங்கிற டிபார்ட்மெண்ட் 54 சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 1 கல்லூரி எக்ஸ்ட்ரா சீட் வாங்கியிருக்கிறாங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கில் ஏஐ அண்ட் எம்எல் செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிற கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் தியாகராஜர் காலேஜில் அடிஷ்னல் ஆட் ஆகிருக்கு. ஸோ 1 கல்லூரி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கிறாங்க. ஆல்ரெடி வந்து பிஹெச்டி டெக்கில் இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்து 22 பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸில் 36 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. ஒரே ஒரு கல்லூரியில் அதிகமாக இந்த சீட்டை வாங்கியிருக்கிறாங்க இந்த டிபார்ட்மெண்ட்டை. அடுத்து பெட்ரோகெமிக்கல் டெக்னாலஜி 28 சீட்ஸ் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. எந்த கல்லூரியிலும் எக்ஸ்ட்ரா சீட்ஸ் வரலை. சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் 18 சீட் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. எந்த காலேஜ்லேயும் சீட்ஸ் அதிகமாக வரல. பார்மசூட்டிக்கல் டெக்னாலஜி 17 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், சைபர் செக்யூரிட்டி, ஏஐஎம்எல், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் போன்ற இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து இந்த இடத்துல மாணவர்கள் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இஃப் யூ வாண்ட் யூ கேன் டேக் த ஸ்க்ரீன்ஷாட் அல்லது நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் இந்த அனாலிசிஸை கொடுத்துருக்குறோம். மாணவர்கள் போய் இதை நீட்டாக டவுன்லோடு பண்ணி எடுத்துக்கலாம். நாம் இதை ஓவராலாக அனாலிசிஸ் பண்ணி பார்க்கும் பொழுது முக்கியமான விஷயமாக நாம் பார்த்தது என்னவென்றால் 1 2 3 4 5 6 7 8 9 10 10 நியூ டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் வந்து எக்ஸ்ட்ராவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க நம்மளுடைய டிஎன்இஏல. ஆனால் 4 டிபார்ட்மெண்ட் வந்து வெளியே போயிடுச்சு. அதாவது போன வருஷம் இருந்த டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் இல்லை. என்னென்ன டிபார்ட்மெண்ட்? கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ். புதுசாக 10 டிபார்ட்மெண்ட் இந்த வருஷம் உள்ளுக்குள்ளே வந்திருக்கு. 10 டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜிங்கிறது செல்ஃப் சப்போர்ட்டிங் கோர்ஸாக வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்திருக்கு. பட் இந்த டிபார்ட்மெண்ட் போன வருஷமும் இன்ட்ரடியூஸ் பண்ணினது தான். பட் இருந்தாலும் இது செல்ஃப் சப்போர்ட்டிங் அப்படிங்கிறதுனால அடிஷ்னலாக காமிச்சிருக்கிறோம். நான் கரெக்டாக சொல்லணும்னா 9 கோர்சஸ் வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. 4 கோர்சஸை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுதான் இந்த வருஷத்தோட நிலைமை. மொத்த கோர்சஸ் நம்ம ஆல்ரெடி எழுதியிருக்கிறோம். அவுட் ஆஃப் 22,763 சீட்ஸ் இன்க்ரீஸ்டு இன் 2024 compared with 2023, 17,310 seats are in computer science related branches. It is about 76% அப்படிங்கிறது இந்த இடத்துல மாணவர்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தியாக இருக்கிறது. ஸோ மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் கம்ப்யூட்டர் சயின்ஸில் நிறைய சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்லையும் கிட்டத்தட்ட 1100 சீட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரிபிள்லையும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. மாணவர்கள் மத்தியில் இந்த சர்க்கியூட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதிக வரவேற்பு இருக்கிறதுனால, அது இல்லாமல் டாப் மோஸ்ட் காலேஜஸில் தான் மாணவர்கள் போய் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதுனால, அப்படி தான் பிளேஸ்மெண்ட்டும் அதை பொறுத்து தான் அமையுது அப்படிங்கிறதுனாலையும் மாணவர்கள் வந்து நல்ல கல்லூரியை சூஸ் பண்ணுங்கள், நல்ல டிபார்ட்மெண்ட்டை சூஸ் பண்ணுங்கள். நல்ல பிளேஸ்மெண்ட் கொடுக்கக்கூடிய கல்லூரிகள் தான் நல்ல கல்லூரிகள். நேரில் போய் கல்லூரியை கட்டாய விசிட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச டிபார்ட்மெண்ட் எடுத்து நல்லா படிக்கிறதுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மாணவர்கள் ப்ரெஃபரன்ஸ் படி ஒவ்வொரு டாப் கல்லூரிகளிலும் எவ்வளோ சீட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன் வித் அவர் சேனல். அன்டில் தென்ஸ் பை ஃப்ரம் அஸ்வின்.